ஒரு ஆண்டில் 120 பில்லியன் பிளாஸ்டிக் பாட்டில்களை உற்பத்தி செய்கிறது கோகோ கோலா நிறுவனம். கடந்த 4 ஆண்டுகளாக உலகை அதிகமாக மாசுபடுத்துவதில் தொடர்ந்து முதலிடம் பிடித்து வருகிறது. இந்நிலையில் காலநிலை மாற்ற மாநாட்டிற்கு ஒப்பந்தம் செய்திருப்பது பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளது. உலக நாடுகள் கடந்த சில ஆண்டுகளாக சந்திக்கின்ற முக்கிய பிரச்சனையாக காலநிலை மாற்றம் இருந்து வருகிறது. காலநிலை மாற்ற பாதிப்புகளை தடுக்க உலக நாடுகள் மாற்று எரிசக்தி மூலங்களுக்கு மாற வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். எகிப்து நாட்டில் வரும் நவம்பர் 6 தேதி முதல் 18 தேதி வரை காலநிலை மாற்ற மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் மாநாட்டில் உலக நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். மாநாட்டை நடத்துவதற்கு ஐநா கோகோ கோலா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. உலக அளவில் பிளாஸ்டிக் பாட்டில்களை உற்பத்தி செய்து மாசுபடுத்துதலில் முதல் இடத்தில் உள்ளது கோகோ கோலா நிறுவனம். உதாரணத்திற்கு கேரளாவில் பாலக்காடு மற்றும் தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் இந்த நிறுவனத்தின் ஆலையால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்தது. இதுபோல் இந்த நிறுவனம் உலகெங்கும் பல நாடுகளில் இத்தகைய எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் காலநிலை மாற்ற மாநாட்டிற்கு ஐநா ஒப்பந்தம் செய்திருப்பது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சர்ச்சைகளுக்கு பதிலளித்துள்ள கோகோ கோலா நிறுவனம் கடலில் இருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற ஐநாவுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாகவும் 2030 தங்கள் நிறுவனத்தின் பிளாஸ்டிக் பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் முயற்சிகள் ஈடுபட உள்ளதாகவும் 2050 100% கார்பன் வெளியீட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஆனால் இது கோகோ கோலா நிறுவனம் தங்கள் நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் மீது பெரிய அக்கறை இருப்பது போல் காட்டும் கண் துடைப்பு நாடகம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஐநாவின் ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கோகோ கோலா நிறுவனம் 1 ஆண்டில் சுமார் 12 கோடி பிளாஸ்டிக் பாட்டில்களை உற்பத்தி செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.